Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பணியாரம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினந்தனம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இந்த எல்லா முட்டையும் நான் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட் டைம் நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா எழும்பி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். இது கூட தனி மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, இது கூட கேப்சிகம் நான் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து பச்சை மிளகாவே ஆட் பண்ணிடுறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணான்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வெங்காயம், கொத்தமல்லி தலை, கேரட் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கூட நான் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈவினிங் டைம் ஒரு கார சட்னி இல்லைனா சாஸோடு இது சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட நான் கடலை மாவையும் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 4 முட்டைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது, இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ குழிப்பணியாக இருக்கல்ல, இதில் ஊற்றிடலாம். அடுப்பில் வந்து நான் குழிப்பணியாரக்கல் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிடுவோம். நான் இதில் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு கேப்சிகம் பிடிக்காதவங்களாக இருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் முட்டைகோஸ் கூட நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிடலாம். கேரட் கூட நீங்கள் துருவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் குழியிலையும் நான் ஊற்றிடுறேன். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை மாவு வேறு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் வெந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா உள்ளே வரைக்கும் வேகணும். நம்ம ப்ளைனாக முட்டை மட்டும் ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் குக் ஆகிடும். இது நம்ம கடலை மாவு ஆட் பண்ணதுனால லேட் ஆகும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டர்ன் பண்ணி விடுவோம். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இருக்கா சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடும் நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு குழிப்பணியாரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.